بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته النحو الواضح என்ற நூலை அடிப்படையாக வைத்து எமது பாடங்கள் தொடர்கின்றன. இந்த النحو الواضح ஆறு பாகங்களில் மர்ஹலா இப்திதாயியா ஆரம்பநிலை பிரிவின் முதல் மூன்று பாகங்களில் முதலாவது பாகத்தில் எமது இந்த இன்றைய பதினாறாவது பாடம் தொடர்கிறது. இந்த பாடத்தை நீங்கள் படிப்பதற்கு இந்த நூலை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஆன்லைன் ஊடாக இந்த பாடத்தை நீங்கள் தொடருங்கள். இன்றைய பாடம் இன்ன வஹவாத்துஹா, இன்னவும் அதனுடைய சகோதரிகளும் என்பதாகும். இந்த பாடத்திலே உள்ள உதாரணங்களை கவனியுங்கள். அல் ஜமலு சபூருன், ஒட்டகம் மிக பொறுமையானது. அல் ஹரமு கதீமுன், ஃப்ரம் இட் பழையது. எகிப்து போன்ற நாடுகளில் அரசர்களுடைய மன்னறைகளை உயர்த்தி கூம்பு வடிவத்தில் கட்டியிருப்பார்கள், அதற்கு ஹரம் என்று சொல்லப்படும். எனவே இந்த இரண்டு உதாரணங்களிலும் இன்ன என்ற ஹர்ஃப் எழுத்து நுழைந்து வந்திருக்கிறது. அதாவது இன்னல் ஜமல சபூருன், நிச்சயமாக ஒட்டகம் மிக பொறுமையுள்ளது. இந்த இடத்தில் இரண்டு விதமான மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஒன்று நிச்சயமாக என்ற அர்த்தம் வந்திருக்கிறது. அதனை அடுத்து இந்த இடத்திலே அல் ஜமல்ல என்பதாக இறுதியிலே மாற்றம் நடந்திருக்கிறது. ஆரம்பத்திலே அல் ஜமலு சபூருன் என்றுதான் இருந்தது. இது முபுத்ததா எழுவாய், சபூருன் என்பது பயனிலை. ஆரம்பத்தில் ரஃபு இருக்கிறது முபுத்ததாவுடைய அந்த சொல்லுக்கு. அதே போன்று சபூருன் ஹபருடைய அந்த இரண்டாவது சொல்லிலும் ஹபருடைய இறுதியிலே ரஃபும் வந்திருக்கிறது. அதே கொண்டுதான் இன்னல் ஜமல, இந்த அல் ஜமல ல என்பதாக நஸ்புடைய அடையாளமாக அங்கு ஃபத்ஹா வந்திருக்கிறது. சபூருன் இது ஹபர், அதனுடைய இறுதியிலே ரஃபு வந்திருக்கிறது, அதனுடைய அடையாளமாக அங்கு லம்மா இருக்கிறது. இன்ன ஹர்ஃப் தௌகீத் என்பார்கள், உறுதிப்படுத்துவதற்காக வந்த அந்த ஹர்ஃப். அல் ஜமல இஸ்மு இன்ன, அதே போன்று சபூருன் ஹபரு இன்ன. அல் ஹரமு கதீமுன் என்பதும் அதே விதமான மாற்றத்துக்குள்ளாக இருக்கிறது. இன்னல் ஹரம கதீமுன், அந்த ஒன்றாவது வசனத்தை விளங்கியதை போன்று இரண்டாவதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த பாதிதான் அல் இம்திஹானு கரீபுன், பரீட்சை சமீபத்தில் இருக்கிறது. அஸ்ஸஹ்ரத்து நாதிரத்துன், பூ கவர்ச்சியானது. அல் இம்திஹானு என்பது முபுத்ததா எழுவாய், கரீபுன் ஹபர் பயனிலை. இந்த சொல்லுடைய இறுதியிலே நு என்பதாக இருக்கிறது. கரீபுன் இந்த சொல்லுடைய இறுதியிலும் புன் என்பதாக ரஃபு வந்திருக்கிறது. ஆனால் எங்கு வித்தியாசம், அன்ன என்பது இன்னவுடைய சகோதரிகளில் ஒரு சகோதரி, இது வாக்கியத்துடைய நடுவில் வரும், நிச்சயமாக என்ற அர்த்தத்தை கொடுக்கும். முபுத்ததாவுக்கு நஸ்பு செய்து அதை தனது இஸ்மாகவும், ஹபருக்கு ரஃபு செய்து அதனை தனது ஹபராகவும் ஆக்கிக் கொள்ளும். அலிம்து நான் அறிந்தேன், அன்னல் இம்திஹான நிச்சயமாக பரீட்சை, கரீபுன் சமீபத்தில் இருக்கிறது என்பதாக. அன்ன ஒரு தௌகீதுடைய ஹர்ஃப் மாத்திரமல்ல, அது மஸ்தரியுன், மஸ்தருடன் வினை அடியுடன் சேர்ந்த, வினை அடியை சார்ந்த ஒரு ஹர்ஃப் என்று கூட சொல்வார்கள். காரணம் அலிம்து அன்னல் இம்திஹான கரீபுன் என்ற வாக்கியத்தை நாங்கள் மஸ்தராக ஏற்படுத்தும் பொழுது அலிம்து குர்பல் இம்திஹானி, பரீட்சை சமீபத்தில் இருப்பதை நான் அறிந்தேன் என்றுதான் இதனை நாங்கள் மஸ்தராக தாவில் செய்து ஏற்படுத்தி பார்க்கலாம். இந்த இடத்தில் அன்னல் இம்திஹான கரீபுன் என்ற வாக்கியம்
அலிம்து என்ற வினை சொல்லுக்கு செய்யப்படு பொருளாக மஃபூல் பிஹியாக யதார்த்தத்தில் இருக்கிறது என்பதையும் ஞாபகத்தில் வையுங்கள். அதனை அடுத்து இந்த உதாரணத்துக்கு வருவோம். ஜஹரத்து நாதிரத்துன் என்ற வாக்கியத்திலே பூ கவர்ச்சியானது, இதனை அன்னையை நுழைவிக்கும் பொழுது எசுர்ரோனி அன்ன ஜஹரத்த நாதிரத்துன், நிச்சயமாக பூ கவர்ச்சியானது என்பது என்னை மகிழ்வூட்டுகிறது. எங்கு எசுர்ரோனி, எசுர்ரு என்ற ஃபியலுக்கு அது ஃபியல் முந்தாரி என்பார்கள். நூன் லில் விகாயா யா முத்தகல்யம் லமீர் முத்தகல்யம் மஃபூலும் பிஹி முகத்தம் என்பார்கள். அன்ன ஜஹரத்த நாதிரத்துன் என்ற வாக்கியம் அன்ன ஹர்ஃப் தௌகீத் மஸ்தரி, அதே போன்று அஸ்ஸஹரத இஸ்மு அன்னே நாதிரத்துன் ஹபரு அன்னே, இந்த ஜும்லா இந்த வாக்கியம் ஃபாயில் முஆக்கராக அதாவது பிற்படுத்தப்பட்ட எழுவாயாக இருக்கிறது என்பதும் முக்கியமான விடயமாகும். எனவே எசுர்ருனி நலாரத்து ஸஹரதி, பூடைய கவர்ச்சி என்னை மகிழ்வூட்டுகிறது என்று இந்த வாக்கியத்தை நாங்கள் மஸ்தராக ஏற்படுத்தி பார்க்க முடியும். அதனை அடுத்து அல் கிதாபு உஸ்தாதுன், புத்தகம் பேராசிரியர். அல் கமரு மிஸ்பாகன், சந்திரன் ஒரு விளக்கு. இந்த வாக்கியத்தை நீங்கள் எடுத்தால் இங்கு க அன்ன என்ற சொல் வந்திருக்கிறது. இந்த க அன்ன என்பது இன்னவுடைய சகோதரிகளில் ஒன்று போல என்ற அர்த்தத்தை இது கொடுக்கும். க அன்னல் கிதாப உஸ்தாதுன், புத்தகம் பேராசிரியரை போல. க அன்னல் கமர மிஸ்பாகன், விளக்கு அந்த சந்திரன் ஒரு விளக்கை போல. கான்ன ஹர்ஃபு தஷ்பீஹ் என்பார்கள், ஹர்ஃபு தஷ்பீஹின் தஷ்பீஹுடைய ஒப்பிட்டு காட்டுவதற்காக வரக்கூடிய இந்த ஹர்ஃப் எழுத்து. இது புத்தகம் பேராசிரியரை போல என்று ஒப்பிட்டு காட்டுவதற்காக வந்திருக்கிறது. கான்ன ஹர்ஃபு தஷ்பீஹ் அல் கிதாப என்று இங்கு நஸ்பு செய்திருக்கிறது. உஸ்தாதுன் என்று ஹபர் ஹபருக்கு ரஃபு செய்திருக்கிறது. கான் ஹர்ஃபு தஷ்பீஹ் அல் கிதாப இஸ்மு கான்ன உஸ்தாதுன் ஹபரு கான்ன என்று நாங்கள் இலக்கணத்திலே அங்கு யாராவது சொல்வதற்கு பாவிக்கப்படும். அதே போன்றுதான் கான்னல் கமர மிஸ்பாகுன் என்ற வாக்கியத்தையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதனை அடுத்து அல் அசாசு கதீமுன், தலப்பாடம் பழையது. அல் ஹசாயிரு கலீலத்துன், நஷ்டங்கள் கொஞ்சமானவை என்ற இந்த வாக்கியத்தை இவ்வாறு பயன்படுத்துவது முடியும். அல் பைத்து ஜதீதுன், வீடு புதியது. லாக்கின் அல் அசாச கதீமுன், என்றாலும் தலப்பாடங்கள் பழையவை. ஷப்பத்தின் நாரு, நெருப்பு கொழுந்து விட்டெறிந்தது. லாக்கின் அல் ஹசாயிர கலீலத்துன், என்றாலும் நஷ்டங்கள் கொஞ்சமானவை. இந்த இடத்திலே லாக்கின்ன என்ற சொல் வந்திருக்கிறது. இது ஹர்ஃப் இஸ்திதராக் என்று சொல்வார்கள், தவறு பிடிப்பதற்காக வரக்கூடிய ஹர்ஃப். அதாவது செவியேற்பவன் அல்லது வாசிக்கக்கூடியவன் முந்திய வாக்கியத்தில் நாடப்படாததை விளங்கிவிடக்கூடாதென்பதை தடுப்பதற்காக, அதாவது நாடப்படாததை விளங்கக்கூடாது என்பதற்குத்தான் இந்த விளங்கப்படுத்துவதற்காக லாக்கின்ன என்ற சொல்லை பயன்படுத்தப்படும். வீடு புதியது லாக்கின்ன என்றாலும் அல்ல அசாச கதீமுன், லாக்கின்ன அல்ல அசாச தலப்பாடம் பழையதாகும். இந்த வாக்கியத்திலே செவியேற்பவன் வீடும் புதியது, அதில் உள்ள பொருட்கள் அனைத்துமே புதியவை என்று விளங்கிவிடக்கூடாது என்பதற்காக லாக்கின்னையை பாவித்து இந்த விடயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கு லாக்கின்ன என்பது அல் பைத்து முகுத்ததா ஜதீத் ஹபர், லாக்கின்ன ஹர்ஃபு சித்ராக், அல் அசாத இஸ்மு லாக்கின்ன கதீமுன் ஹபரு லாக்கின்ன என்பதாகும். இது லாக்கின்னவும் இன்னவுடைய சகோதரிகளில் ஒன்றாகும். அதனை அடுத்து அல் ஃபாக்கிஹத்து நாலிஜத்துன், பழம் பழுத்தது. அல் கமரு தாலியுன், சந்திரன் தோன்றியிருக்கிறது. இந்த உதாரணத்தை இவ்வாறு இங்கு பார்க்கலாம். லைத்தல் ஃபாக்கிஹத்த நாலிஜத்துன், பழம் பழுத்திருக்கக்கூடாதா? லைத்தல் கமர தாலியுன், சந்திரன் தோன்றியிருக்கக்கூடாதா? லைத்த என்ற சொல் இன்னவுடைய மற்றும் ஒரு சகோதரி, அது ஒரு விடயத்தை எதிர்பார்ப்பதற்காக பயன்படுத்தப்படும். இதனை ஹர்ஃபு தமன்னின், ஹர்ஃபு தமன்னின் என்று சொல்வார்கள். எதிர்பார்ப்பதற்காக பாவிக்கக்கூடிய ஹர்ஃப்.
இந்த லைத்தவை எதிர்பார்ப்பதற்கு பாவித்தல் என்பது இரண்டு வகை. ஒன்று, அறவே நடக்க முடியாத ஒரு விடயத்தை எதிர்பார்ப்பதற்கும் பாவிக்கலாம். உதாரணமாக, லைத்த ஷபாப ஆயுதுன், லைத்த ஷபாப ஆயுதுன், வாலிபம் திரும்பி வரக்கூடாதா? எனவே வாலிபம் திரும்பி வருவது என்பது நடக்க முடியாத விடயம். அப்படியானவைகளுக்கும் லைத்தையை பாவிக்கலாம். அல்லது நடைபெறுவது மிக தூரமான ஒரு விடயத்துக்கும் லைத்தையை பாவிக்கலாம். அவ்வாறு பாவிப்பது தான் மிக அதிகமானது. அவ்வாறு தான் இங்கும் பாவிக்கப்பட்டிருக்கிறது. லைத்தல் ஃபாக்கிஹத்த நாதஜத்துன், பழம் பழுத்திருக்கக்கூடாதா? லைத்தல் கமர தாலியுன், சந்திரன் தோன்றி இருக்கக்கூடாதா? இங்கு லைத்த ஹர்பு தமன்னின் அல் ஃபாக்கிஹத்த இஸ்மு லைத்த நாதஜத்துன் ஹபரு லைத்த, இங்கு லைத்த முபத்ததாவுக்கு நஸ்பும், நஸ்பு செய்து அதை தனது இஸ்மாகவும், ஹபருக்கு ரஃபு செய்து ஹபரை தனது ஹபராகவும் ஆக்கியிருக்கிறது. இரண்டாவது வாக்கியத்தையும் அவ்வாறு நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். கடைசியாக, அல் கிதாபு ரஹீசுன், புத்தகம் மலிவானது, அல் மரியது நாய்முன், நோயாளி தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற வசனத்திலே, வசனங்களில் ல அல்ல என்ற சொல் வந்திருக்கிறது. இது இன்னவுடைய மற்றொரு சகோதரி. இது ஹர்ப் தர ஜின், இதுவும் எதிர்பார்ப்பதற்கு பாவிக்கப்படக்கூடிய ஹர்ப். இந்த எதிர்பார்த்தல் நடப்பது சாத்தியமானது அல்லது சமீபத்தில் உள்ளது, அதுக்கு தான் இந்த லால்ல பாவிக்கப்படும். லால் கிதாப ரஹீசுன், புத்தகம் மலிவானதாக இருக்கக்கூடும். இது நடப்பது சாத்தியமானது அல்லது சமீபமானது. லால் அல் மரீத நாயமுன், நோயாளி தூக்கத்தில் இருக்கக்கூடும் என்ற அர்த்தத்துக்கு இது பாவிக்கப்படும். எனவே இந்த எதிர்பார்க்குதல், லைத்தவுடைய எதிர்பார்க்குதல் அறவே நடைபெற முடியாதது அல்லது நடைபெறுவது தூரமானது, லால்லவுடைய எதிர்பார்க்குதல் நடைபெறுவது சாத்தியமானது அல்லது சமீபமானது என்பதாகும். இங்கே சாராம்சத்துக்கு நாங்கள் வருவோம். அதாவது, அல் காயிதத்து அல் வாஹிதத்து அல் இஷ்ருனே, 21வது விதி, இன்ன வ அன்ன வ கான்ன வலா கின்ன வலைத்த வலா அல்ல, இவைகள் அனைத்துமே ததுஹுலு அலல் முபுத்ததை வல் ஹபரி, முபுத்ததாவிலேயும் ஹபரிலும் நுழைந்து வரும். ஃபதன்சிபுல் முபுத்தத, அவ்வாறு நுழைந்து முபுத்ததாவுக்கு அவை நஸ்பு செய்தும், நஸ்பு செய்யும். வயுசம் அஸ்மஹா, அந்த முபுத்ததா அப்பொழுது அதனுடைய அவற்றுடைய இஸ்ம்கள் இஸ்ம் என்றும், ஒத்தரஃபவுல் ஹபர, அந்த கூறப்பட்ட இன்னவிலிருந்து அன்ன கான்ன லா கின்ன லைத்த லா அல்ல இவைகள் அனைத்துமே ஒத்தரஃபவுல் ஹபர, ஹபருக்கு ரஃபு செய்யும். ஒய் சம்மா ஹபரஹா, அந்த ஹபருக்கு அவைகளுடைய ஹபர் என்று பெயர் சொல்லப்படும். இவைகளை நாங்கள் இங்கு தெளிவாக பார்த்தோம். இவைகள் அனைத்துமே முபுத்ததா ஹபர்களாக வந்திருக்கின்றன. பின்பு இந்த இன்ன அந்த முபுத்ததாவில் நுழைந்து அதனை தனது இஸ்மாக ஆக்கியிருக்கிறது, ஹபரில் நுழைந்து அதை தனது ஹபராக ஆக்கியிருக்கிறது. அன்ன முபுத்ததாவில் நுழைந்து அதனை தனது இஸ்மாக ஆக்கியிருக்கிறது, ஹபரை ஹபரில் நுழைந்து அதனை தனது ஹபராக ஆக்கியிருக்கிறது. ஏனையவைகளையும் நீங்கள் அப்படியே தெளிவாக பார்த்து கொள்ள முடியும். எனவே இந்த பாடத்தை நீங்கள் நல்ல முறையில் பயிற்சி செய்து மனதிலே பதித்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் எமக்கு சொல்வதற்கு எழுதுவதற்கு தயங்காதீர்கள். அவைகள் இந்த பணியில் எங்களை மென்மேலும் ஊக்குவிக்கும். அத்துடன் எமக்காக இறைவனிடம் பிரார்த்தியுங்கள். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.